பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பின்பு உயர்கல்வி பற்றி யோசிக்கும் பெரும்பாலான மாணவர்களின் கனவு மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதே இருக்கும். ஆனால் தமிழகத்தில் உள்ள மொத்த மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை 3000-க்கும் குறைவு என்பதால் அனைவருக்கும் மருத்துவராகும் கனவு சாத்தியமாவதில்லை. மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கும் மாணவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது துணை மருத்துவ படிப்புகள்தான். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மட்டும் நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 23-க்கும் மேற்பட்ட துணை மருத்துவ படிப்புகள் வழங்கப்படுகின்றன. நர்சிங், மருந்தியல் மட்டுமின்றி பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஆடியாலஜி, ஆப்டோமெட்ரி என பல்வேறு துறைகள் இந்த துணை மருத்துவ படிப்புகளின் கீழ் வருகிறது. இந்த படிப்புகள் அனைத்தும் இந்திய மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. மேலும் இவை அனைத்தும் டிப்ளமோ மற்றும் இளங்கலை பட்டங்களாகவும் வழங்கப்படுகின்றது. மருத்துவ அறிவியல் மிக வேகமாக வளர்ந்து வரும் இன்றைய நவீன சூழலில் மருத்துவர்களுக்கு இணையாக துணை மருத்துவ படிப்புகளை கற்று வருபவர்களுக்கும் தேவை சற்று அதிகமாகவே உள்ளது. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் இருந்து மட்டும் வருடத்திற்கு 100,000-க்கும் அதிகமான மருத்துவர்கள் துணை மருத்துவ படிப்புகளை முடித்துவிட்டு வெளியே வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகள், ஆய்வுக் கூடங்கள் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகளிலும் இந்த பணியாளர்களுக்கு தேவை என்றுமே இருந்து வருகிறது.